வணக்கம். ஆதி திராவிட மக்களுக்கு இலவச துணி வழங்குவது தொடர்பாக அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிட மக்களுக்கு இலவச துணி வழங்குவது தொடர்பாக அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் துறையின் நிலை குறித்தும் விரைவாக துணியை கொள்முதல் செய்து ஆதி திராவிட மக்களுக்கு வழங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் சிவா, அசோக் ஆனந்த், கார்த்திகேயன், டி பி ஆர் செல்வம், அதிமுக பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம் துவங்கவில்லை என்று திரும்பி சென்றனர். புதுவையில் மின்கட்டணம் மற்றும் உரம் விலை மிகவும் உயர்ந்துள்ளது என்று முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவையில் புதிய ஆட்சி குறித்து 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தோம். ஆனால் புதிய ஆட்சியில் மின்கட்டணம் உரம் விலை உயர்ந்துள்ளதால் மக்கள் படும் அவதியை பார்த்து எங்கள் நிலைப்பாட்டை தொடர முடியாமல் விமர்சனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், புதுவையில் கொலை கொள்ளை என சட்டம் சீர்குலைந்துவிட்டது, இது மட்டுமன்றி உள்ளாட்சி தேர்தலை நடத்த உயர்நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்தும் அரசு அது பற்றிய கவலையின்றி உள்ளது என்ற அவர், தொடர்ந்து மின்கட்டணம் உரம் விலை உயர்வு மக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது, மேலும் 7 மாத காலங்களாக உபயோகிக்கப்பட்ட மின்சாரத்திற்கு சேர்த்து உயர்த்தப்பட்ட மின்தொகையை கூட்ட வேண்டும் என்று கூறியிருப்பது ஏழை எளிய மக்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கும். எனவே அரசின் செயல்கள் மக்களுக்கு சுமையாக இல்லாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற வட்டம் ஒன்றிற்கான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சப் கலெக்டர் முத்தம்மா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் கல்வித்துறை சார்பில் வட்டம் ஒன்றின் தடகள விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர் நரசிங்கம் வரவேற்று பேசிட, ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் சப் கலெக்டர் முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், மாணவர்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தோல்வியே வெற்றியின் முதல்படி, விளையாட்டில் சிறந்து விளங்குவது போல் கல்வியிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று பேசினார். விழாவில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் செல்வகுரு நன்றி கூறினார். புதுவை கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. மேலும் கட்டிடம் பழுதடைந்து மீதமுள்ள பகுதியும் இடிந்து விடும் அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் சுகாதார நிலையத்திற்கு வரவே அச்சப்படுகின்றனர். புதுவை கரிகலாம்பாக்கத்தில் 1981 ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கப்பட்டு நல்ல முறையில் இயங்கி வருகிறது. ஆனால் கட்டிடம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகள் முடிந்துவிட்டதால் கட்டிடம் பழுதடைந்து சீரமைக்கப்படாமல் இடிந்து விடும் நிலையில் இருந்தது. இந்நிலையில் கட்டிடத்தின் முன்பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக கட்டிடம் இடிந்து விழும்போது அருகில் மக்கள் இல்லாததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. ஆனால் மீதமுள்ள கட்டிடம் இடிந்து விடும் நிலையில் தொங்கிக் கொண்டு இருப்பதால் எப்போது இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரவே அச்சப்படுகின்றனர். பொதுமக்கள் சிகிச்சைக்காக தினசரி வந்து போகும் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமன்றி அங்கே உள்ள அரசு சவக்கிடங்கு உள்ள கட்டிடமும் பழுதடைந்து சீரமைக்காமல் போதிய பராமரிப்பு இன்றி உள்ளது. எனவே அரசு உடனடியாக இவற்றை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் உலக உணவு நாள் விழா என்ற சிறப்பு நிகழ்ச்சி அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் உலக உணவு நாள் விழா என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு குழு தலைவர் ஜானகிராமன் வரவேற்புரை ஆற்றினார். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். அவரைத் தொடர்ந்து செயல்பாட்டுக் குழு தலைவரும் தேசிய விருதாளருமான ஆதவன் நோக்கவுரை ஆற்றினார். அவர் உலக உணவு நாள் விழா பற்றியும் உணவின் அவசியம் பற்றியும் சரிவிகித உணவு உட்கொள்ளாவிடில் மனிதர்களுக்கு ஏற்படும் அபாயம் பற்றியும் தெளிவாக கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சார்பு ஆட்சியர் மற்றும் சார்பு மாவட்ட நடுவரும் மருத்துவருமான முத்தம்மா, உருளையன்பேட்டை காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ரகுநாயகம் மற்றும் மாநில NSS இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன், மண்டல அமைப்பாளர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இறுதியாக கலை வரவேற்பு குழு தலைவர் திருமதி லட்சுமி அவர்கள் நன்றியுரை கூறி விழாவினை நிறைவு செய்தார். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட பொதுப்பிரிவு திட்ட உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவை மணலிப்பட்டு கூனிச்சம்பட்டு ஆகிய கிராமங்களை இணைக்கும் சாலையின்றி பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மணலிப்பட்டு கூனிச்சம்பட்டு ஆகிய கிராமங்களை இணைப்பதற்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை சார்பில் படுகை அணையுடன் கூடிய மேம்பாலம் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. மேலும் இணைப்பு சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது. நிலத்திற்கு குறைவான தொகையை வழங்கியதால் இணைப்பு சாலை அமைக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் கடந்த ஆட்சியில் மணலிப்பட்டைச் சேர்ந்த மூவருக்கும் கூனிச்சம்பட்டைச் சேர்ந்த மூவருக்கும் அரசு வேலை வழங்கிய பிறகு சம்மதம் தெரிவித்தனர். இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் பணியமர்த்தப்பட்டவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்று 6 பேரும் வேலையில் மீண்டும் சேர்க்கப்பட்டனர். பணி துவங்குவதற்குள் இடைத்தேர்தல் வந்ததால் பணி துவங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இடையில் பெய்த கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வந்து படுகை அணை நிரம்பியுள்ளது. இதனால் சாலையில் செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். எனவே சாலையை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை PNL முதலீட்டாளர்களின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் இயங்கி வந்த PNL நிதி நிறுவனம் கடந்த 2004ஆம் ஆண்டு மூடப்பட்டது. அதில் முதலீடு செய்திருந்த முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் வண்ணம் சென்னை உயர்நீதிமன்றம் புதுவையில் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து வழக்குகளை விசாரணை செய்து வருகிறது. அந்நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பாண்டிச்சேரி தனியார் நிதி நிறுவனங்களின் முதலீட்டார் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் கோவிந்தசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுவை அரசு உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று PNL அதிபர்களிடம் கைப்பற்றிய சொத்தை விற்று டெபாசிட்டாரர்களுக்கு கொடுக்க வேண்டும், மேலும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த பணியாளர்களையும் விசாரணை செய்து PNL அதிபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் PNL டெபாசிட்டாரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருந்துகளை கையாளும் முறை பற்றிய செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்கள் மருந்து கையாளும் போது செயல்பட வேண்டியது, செயல்படக்கூடாதது எனும் தலைப்பில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் நிகழ்ச்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்று பேசி அறிமுக உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கோபால் மருந்து கையாளும் போது கவனத்தில் வைத்திருக்க வேண்டியவை, எந்த பிரிவு மருந்து எந்த நோய்க்கு கொடுக்க வேண்டும், அதன் விளைவுகள், செவிலியர்கள் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். நிறைவாக தலைமை செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள், செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் விசுவாச பரப்புதல் ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தினை பரப்புதல் தினமான விசுவாச பரப்புதல் ஞாயிறு இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நன்கொடை வசூலித்து அந்த நிதியினை கிறிஸ்தவ மதத்தினை பரப்புவதற்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் உள்ள ஆலய வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம், உரியடித்தல், பாட்டு பாடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தங்கள் திறனை காட்டினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை குழந்தைசாமி செய்திருந்தார். இப்போட்டிகள் மூலம் கிடைக்கப்பெறும் நன்கொடை தொகை உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தினை பரப்புதல் செய்வோருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை நகரக்குழு 20வது மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை நகர 20வது மாநாடு முத்தியால்பேட்டை பாலமோகன மகாலில் நடைபெற்றது. மாநாட்டினை மாநில குழு உறுப்பினர் முருகன் துவக்கி வைத்தார். இதில் பிரதேச செயலாளர் பெருமாள், செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் மற்றும் பிரதேச குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த
விலைவாசி உயர்வை கண்டுகொள்ளாத அரக்கத்தனத்தை கைவிடு, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்ப பெற என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் பெருமாள் சன்னதியில் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி உள்புறப்பாட நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாத நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் சுவாமி உள்புறப்பாடும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் ஆராதனையும் அலங்காரமும் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாளின் உள் புறப்பாடு மேலதாளம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து வழிபட்டு பெருமாளின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சுவாமி உள்புறப்பாடு முடிந்ததும் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.